இப்போபே சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஃபின்டெக் சொல்யூஷன் ஆல் இன் ஒன் பேமெண்ட் ஆப் இப்போபே நவ பே த இப்போவே சுற்றி நின்று ஆரம்பிச்சதே வந்து என்னோட ஆதரவற்ற குழந்தைகள் டே அவங்க கூட தான் ஆரம்பிப்பேன். இது மாதிரி தொடர்ச்சியா நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதா என்னோட ஆசை. ஃபேன்ஸ் கூட சேர்ந்து பிளட் டொனேட் பண்ணி குழந்தைங்களோட சேர்ந்து இந்த பர்த்டேவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காரு ஆக்டர் அருண் விஜய். அருண் விஜய்க்கு ரீசெண்டாக பர்த்டே வந்திருக்கு. ஸோ இந்த பிறந்தநாளை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. சென்னையில் இருக்கிற உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் குழந்தைங்களோட சேர்ந்து தன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபேன்ஸோட சேர்ந்து ரத்த தானமும் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு செய்தியாளர்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அருண் விஜய்க்கு 46 வயசு ஆகுது. நம்ப முடியுதாங்க 46 வயசுனா? ஆக்சுவலி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் கோலிவுட்ல என்ட்ரி கொடுத்தாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அது என்ன எரிந்தால் படம் மூலியம்தான். விக்டர் சத்யா அப்படின்ற டயலாக் எல்லாம் வந்து இன்னும் யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிரெக்டர் பாலாவுடைய இயக்கத்துல வணங்கான் அப்படின்ற படம் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த படம் வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுடைய பர்த்டேவை இந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது அது நிறைய பேருக்கு இன்னும் மோட்டிவேட்டா இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படினும் தோணும். and அந்த வரிசையில அருண் விஜய் பண்ண இந்த நல்ல காரியத்தை நிறைய பேர் பாராட்டிட்டும் இருக்காங்க. மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே Facebook பேஜ ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பே சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஃபின்டெக் சொல்யூஷன் ஆல் இன் ஒன் பேமெண்ட் ஆப் இப்போ பே நவ பே த இப்போவே.